ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம 2020 ரிலீஸ் ஆன நைன் டிராகன் கஃபைன் அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்தை தான் பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் பேக் டு தி நேசமணி டாக்கீஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு 5 பேர் காரில் வெக்கேஷன் போகிறதா சொல்லிட்டு மர்மமான ஒரு காட்டுக்குள்ளே டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க போகிற மலைப்பாதையில் ஒரு மரம் இவங்க காருக்கு முன்னாடி சரிஞ்சு விழுகுது. இதை பார்த்த ஹீரோ காரை கொஞ்சம் சைடில் வளைக்க மலையோட உச்சியிலிருந்து காரு கீழே உருண்டு விழுகுது. இதில் காருக்குள்ளே இருந்த 5 பேத்துக்குமே பயங்கரமா அடிபடுது, மயக்கத்தில் போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே கண்டுபிடிச்சு பார்க்குறாங்க. இவங்களுக்கு பக்கத்தில் இருந்த இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தனை ஆளை காணும். காட்டுக்கு நடுவில் திடீர்னு எப்படி காணாமல் போயிருப்பான் தேடி காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து பார்க்குறப்ப தான் தெரியுது ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த காட்டுக்குள்ள தூரத்தில் ஒரு வீட்டோட வெளிச்சம் தெரியுது. வீட்டுக்கு பக்கத்துல போய் பாக்குறாங்க. உள்ள போய் பார்த்தா இவங்க தேடி வந்த ஃப்ரெண்ட் உள்ள உட்கார்ந்திருக்கான். காருக்குள்ள நாங்க உன்னை தேடிக்கிட்டோம், உன்னை ஆளக்கானா நீ எப்படி இங்க வந்தேன்னு கேக்குறாங்க. நானும் உங்களை மாதிரி தான் தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரிஞ்சு அந்த வெளிச்சத்தை தேடி உள்ள வந்துட்டேன். நீங்களும் இந்த இடத்தை தேடி வருவீங்கன்னு உங்களுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். அப்ப அதே வீட்டுக்குள்ள இன்னொருத்தன இருக்கான். அவன் திடீர்னு உடம்பு சரியில்லாம மயக்கம் போட்டு கீழே விழுந்துறான். அவனுக்கு என்னாச்சும் செக் பண்ணி பாக்குறாங்க. ரத்த ரத்தமா வாந்தி எடுக்கிறான். அப்ப அதே வீட்டுக்குள்ள ஒரு ரேடியோ இருக்கு. அந்த ரேடியோல இருந்து யாரோ ஒரு ஆள் பேசுறாங்க, நீங்க எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க கூடாது, இனிமே உங்களால இந்த இடத்தை விட்டு தப்பிக்கவே முடியாது, நீங்க எல்லாருமே சீக்கிரமா சாக்க போறீங்க அப்படின்ற வாய்ஸ்ல பயமுறுத்துற மாதிரி யாரோ பேசுறாங்க. இதை கேட்ட உடனேயும் இவங்க டீம்ல இருக்கிற ஒரு பையன் பயங்கரமா டென்ஷன் ஆகி அந்த ரேடியோ எடுத்து உடைக்கிறான். பக்கத்துல ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியில இவங்க முகத்தை பார்த்தா இவங்க முகம் தெரிய மாட்டேது. அதனால கடுப்புலையும் பயத்திலையும் அந்த கண்ணாடியும் உடைக்கிறான். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள இருக்க வேணாம் அப்படின்னு எல்லாருமே அந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க. இவங்க எல்லாத்தையும் 5வதா இருக்கிற அந்த பையன் தான் மொபைல ஷூட் பண்ணி வீட்டுக்கு பக்கத்துல நிக்கிறான். இவங்க மட்டும் தான் வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி போறாங்க. அப்படி அந்த 4 பேருமே தள்ளி போக போக அவங்களுக்கு வயசாகிக்கிட்டே போகுது. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவங்க முகத்தை பாத்துக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வயசாயிருக்கு பயங்கரமா. ஆனா கேமராவில ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பையனுக்கு மட்டும் வயசாகல, ஏன்னா அவன் வீட்டுக்கு பக்கத்துல நிக்கிறான். இப்படி இவங்க எல்லாருமே அதிர்ச்சியா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் உடம்பு சரியில்லாம படுத்திருந்தாலும் அவன் திடீர்னு ஓடி வரான். எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு இவங்களை தாண்டி இந்த வீட்டை விட்டு ரொம்ப தூரமா ஓடுறான். திடீர்னு அவனுக்கு ரொம்ப வயசாகுது. அந்த இடத்த விட்டு தள்ளி போக போக அவன் உடம்பெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிக்குது. கடைசியில இறந்து போய் மக்கி மண்ணோட மண்ணா எலும்பு கூட ஆயிடுறான். அவனோட சாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு விஷயமே புரியுது. இந்த வீட்டை விட்டு தாண்டி யாரு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வயசாகி கொடூரமா இறந்து போறாங்க. அதனால இதுக்கு மேல இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு எல்லாருமே பயந்து அந்த வீட்டுக்குள்ள போய் கதவு அடைச்சுக்கிறாங்க. இப்ப அவங்க பழைய மாதிரி ரொம்ப இளமையா மாறிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ள தூங்குறாங்க. மறுநாள் காலையில முடிச்சு பாக்குறாங்க, உடஞ்ச ரேடியா மறுபடி சரியா இருக்கு, உடஞ்ச கண்ணாடி மறுபடி ஒண்ணு சேர்ந்துருக்கு. அதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. இந்த வீட்டை சுத்தி நிறைய அமானுஷ்யம் நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு இந்த ரேடியோவையும் கண்ணாடியும் முன்னாடி உடைச்சான்ல, அவன் வீட்டை விட்டு வேகமா வெளியே போறான். வெளியே போய் பார்த்தா யாரோ ஒருத்தன் கத்தி எடுத்து இவனை குத்த வர மாதிரி இருக்கு. உடனே என்ன பண்றான், பக்கத்துல நிக்கிற பொண்ண குத்த வரவன் முன்னாடி தள்ளி விட்டு இவன் எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறான். ஆனா குத்த வந்த உருவம் திடீர்னு காணாம போயிருது. இதனால கடுப்பான அந்த பொண்ணு அந்த பையன் மேல பயங்கரமா கோவப்பட்டு திட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஒரு பச்சை கலர்ல இவங்க நிக்கிற இடத்த சுத்தி ஒரே புகை மூட்டமா வருது. அந்த பச்சை கலர் புகைக்குள்ள மீனெல்லாம் இந்த பொண்ணை தள்ளி விடல நினைச்சான்ல அவன் மாட்டிக்கிறான். அந்த புகை அவன் உடம்புக்குள்ள போக போக அவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா அழுகி அங்கேயே கொடூரமா இறந்து போறான். இதை பார்த்த உடனே மத்த எல்லாருமே அலர்ட் ஆகி அந்த புகை பக்கத்துல வரதும் தெரிஞ்ச உடனே தப்பிக்கிறதுக்காக தூரமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெரிய பள்ளத்தை பாக்குறாங்க. இந்த புகைக்கு பயந்து பள்ளத்துக்குள்ள குதிச்சிடறாங்க. அந்த பள்ளத்துக்குள்ள குதிச்சு பார்த்தாதான் தெரியுது இவங்கள மாதிரியே ஒரு 4-5 பேரு அந்த இடத்துல பதுங்கி இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஹீரோட டீமை பார்த்த உடனே அவங்க கையில வச்சுக்க துப்பாக்கியால ஹீரோட டீமை சுட பாக்குறாங்க. உடனே ஹீரோ சமாதானம் பேச ஆரம்பிக்கிறான். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி உங்களை அட்டாக் பண்றதுக்காக நான் இங்க வரல, மேல இருந்து எங்களை காப்பாத்திக்கிறதுக்காக தான் கீழே குதிச்சோம் அப்படின்னு சமாதானம் பேச, அப்புறம் எல்லாருமே இந்த இடத்தை விட்டு எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு ஒரே டீமா ஒன்னா போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க எல்லாருமே ஒன்னா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல கண்டு தெரியாத ஒரு வயசான ஆளு பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா உட்கார்ந்துருக்கான். கையில பார்த்தா அதுக்கு ஏகப்பட்ட ஆணிகளை வச்சிருக்கான். மேல இருந்து பள்ளத்துக்குள்ள குதிச்சவங்கள ஹீரோட டீம் நம்ம சொல்லிக்கலாம். இந்த பள்ளத்துக்குள்ளே இருந்த டீம் செகண்ட் ஹீரோட டீம் சொல்லலாம். இந்த செகண்ட் ஹீரோட டீம்ல ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் அந்த வயசான கண்ணு தெரியாத பெரியவரை பார்த்த உடனே பக்கத்துல போய் பேசலாம் ட்ரை பண்றான். நாங்க இங்க ரொம்ப நாளா பள்ளத்துக்குள்ள மாட்டிருக்கோம், நீங்க எப்படி இந்த பள்ளத்துக்குள்ள வந்தீங்க, இங்க இருந்து எப்படி வெளியே போறதுன்னு கேக்குறான். இங்க யாருமே இந்த பள்ளத்தை விட்டு வெளியே போக முடியாது, நீங்க எல்லாருமே சாகதான் போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆணி எடுத்து அவன் கழுத்துல சொல்கிறாரு. அந்த சயின்டிஸ்ட் பையன் அந்த இடத்துல கொடூரமா இறந்து போயிடறான். இதை பார்த்த உடனே செகண்ட் ஹீரோ தான் கையில வச்சுக்க துப்பாக்கியால அந்த பெரியவரை கண்ணா பின்னான்னு சொல்றான். ஆனா அந்த ஆளுக்கு எதுவுமே ஆக மாட்டேது. உடனே ஹீரோட டீம்ல இருக்கிற ஒரு பொண்ணு அம்பு எடுத்து அந்த பெரியவர் மேல ஏவி விடுறான். அந்த அம்பு பிடுங்கி மறுபடி ரிவர்ஸ்ல எறிகிறாரு. அப்ப இந்த செகண்ட் ஹீரோட டீம்ல ஒரு ஆர்மி லேடி இருப்பா, அவ
உடம்புல அந்த அம்பு பாஞ்சிருது. இதை பார்த்த ஹீரோ அந்த ஆள் அடிக்கிறதுக்கு மேல பாய அந்த கண்ணு தெரியாத பெரிய ஒரு அசால்ட்டா ஹீரோவை அடிச்சு தூக்கி எறிகிறாரு. செகண்ட் ஹீரோ கடைசியில் என்ன பண்றான், ஒரு பெரிய சாட்டை எடுத்து அந்த சாட்டையால அந்த பெரியவரை வெளு வெளு விழுக்கலான் பக்கத்துல போனா அந்த சாட்டை அந்த பெரிய ஒரு அசால்ட்டா கையில பிடிச்சு அந்த செகண்ட் ஹீரோவையும் அடிச்சு தூக்கி எறிகிறாரு. இந்த பெரியவரை உங்களால எதுவுமே பண்ண முடியல. உடனே ஹீரோட டீம்ல இருக்கிற ஒரு பையன் என்ன பண்றான், ஒரு பெட்ரோல் பாட்டில் எடுத்து அந்த பெரியவர் மேல தூக்கி எறிகிறான். அது அவர் தலையில பட்டு உடையுது. இதனால கடுப்பான அந்த பெரியவர் அந்த சாட்டையாலேயே அவனை கட்டி இழுத்து அவனை கொல்லலான்னு பாக்குறாரு. அப்ப அங்க நிக்கிற ஒரு பொண்ணு என்ன பண்றான், கண்ணால அந்த பெரியவரை ஷூட் பண்றான். பெட்ரோல்ல கன் ஷூட் பண்ணவும் அந்த ஆள் பத்திக்கிட்டு எறிகிறாரு. அட்டகாசம் பண்ணிக்கிற அந்த பெரியவர் அப்படியே இவங்க கண்ணு முன்னாடி பஸ்பம் ஆகுறாரு. அந்த ஆர்மி லேடியும் சயின்டிஸ்ட் பயணம் அந்த இடத்துல பரிதாபமா அந்த பெரியவரால இறந்து போயிடுறாங்க. அதனால அவங்களோட பாடி எல்லாம் அங்கேயே விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க அடுத்து எங்க போலான்னு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க நடந்து போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய பள்ளம் உருவாகுது. அந்த பள்ளத்துல இவங்க எல்லாருமே விழுந்துடுறாங்க. அந்த பள்ளம் ரெண்டு பகுதியா பிரியுது. ஒரு பகுதியில மத்த எல்லாருமே விழுந்துடுறாங்க, இன்னொரு பகுதியில ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தனியா மாட்டிக்கிறான். இந்த பொண்ணுக்கும் இவங்களுக்கும் ஒரு நடுவுல ஒரு செவர் இருக்கு. அந்த பொண்ணு கத்துறது பேசுறது எல்லாமே இவங்களுக்கு கேக்குது. இப்படியா தயவு செஞ்சு இந்த செவத்துல ஓட்டையை போட்டு என்ன அந்த பக்கம் கொண்டு போங்க அப்படின்னு அந்த பொண்ணு பயத்துல கதறி அழுகிறா. ஹீரோவும் அந்த செகண்ட் ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு அந்த செவரை உடைக்க முடியுமா ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவனால அந்த செவத்துல இருந்து ஒரு இன்ச்சு கூட ஓட்டப்பட முடியல. அந்த அளவுக்கு அந்த செவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கடைசியில அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அவங்களோட மனசை கல்லாக்கிட்டு அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு அவங்க எல்லாருமே திரும்பி பார்க்காம அவங்க வழியை பார்த்துட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு மட்டும் தனியா அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு கதறி அழுகிறா. இதோட அந்த சீனை கட் பண்றாங்க. அப்படியே அங்கிருந்து டிராவல் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடம் பாக்குறதுக்கு ஒரு லேபரேட்டரிமா இருக்கு. அங்க ஹீரோட டீம்ல இருக்கிற ஒரு பையன் அங்க இருக்கிற ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி வைக்கிறான். எல்லா லைட்டுமே ஆன் ஆகுது. லைட்டால ஆன் ஆன உடனே இவங்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அங்க இன்னும் ஏகப்பட்ட பேர் உயிரோட இருக்காங்க, நடமாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட பிஹேவியர் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒரு ரோபோ மாதிரி அவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்களை கண்டுக்க மாட்டாங்க. அந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ண உடனே மறுபடியும் அசையாம நிக்கிறாங்க. லைட்டை ஆன் பண்ண உடனே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு விஷயமே புரியுது, இவங்க எல்லாருமே ஒரு ஜாம்பிஸ். இப்படி நடப்படமா நடமாடிக்கிட்டு இருக்க ஒருத்தனோட புக்கில் இருக்கிற டீடைல்ஸ் செகண்ட் ஹீரோ ஒரு பொண்ணு என்னன்னு வாசிச்சு பார்க்கறாங்க. அதே நேரம் இவங்க யாருமே இந்த இடத்தை விட்டு வெளியே போக முடியாது. அதையும் மீறி அத்து மீறி வெளியாட்கள் உள்ள வந்தா அவங்களும் இந்த இடத்தை விட்டு வெளியே போக முடியாது. அப்படி வெளியே போக நினைச்சா வயசாகி கொடூரமா எலும்பு கூடா மாதிரி கொடூரமா செதஞ்சு இறந்து போயிருவாங்கன்ற டீடைல்ஸ் எல்லாத்தையும் அந்த பொண்ணு படிக்கிறா. அதுக்கப்புறம் தான் இங்க மாட்டிருக்கிற இவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்ற விஷயமே புரிய ஆரம்பிக்குது. இருந்தாலும் இந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி தேடலான்னு பாக்குறப்பதான் இந்த நடைபெடமா இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாம் எந்தெந்த பாதையில போறாங்களோ அவங்க க்ளோஸா வாட்ச் பண்ணி அவங்களுக்கு பின்னாடியே போய் பாக்குறாங்க. அப்படி போய் பாக்குறப்ப அந்த ஜாம்பிஸ் எல்லாம் ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அதுக்கு மேல அந்த ஜாம்பிஸ் அந்த செவத்தை தாண்டி போக மாட்டாங்க. அப்படி இந்த செவத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு எல்லாருமே அதுக்கு பக்கத்துல போய் பாக்குறாங்க. அப்படி பக்கத்துல போய் இவங்க பார்த்த உடனே அந்த செவரு பல பலன்னு பயங்கரமா மின்ன ஆரம்பிக்குது. அப்படி பல பலன் மின்ற அந்த இடத்துல நடுவுல ஒரு கண்ணாடி குப்பி இருக்கு. அந்த குப்பியையும் பாத்துறாங்க. ஒருவேளை இந்த இடத்த விட்டு நாம தப்பிக்கிறதுக்கும் இந்த கண்ணாடி குப்பிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும்னு நினைச்சு அந்த குப்பிய அந்த இடத்துல இருந்து வெளியே எடுத்துறாங்க. வெளியே எடுத்து அந்த இடத்துல ஒரு பெரிய தப்பு பண்ணிடுறாங்க. அந்த கண்ணாடி குப்பி எப்ப அந்த இடத்துல இருந்து வெளியே எடுத்தாங்களோ அதுக்கப்புறம் அந்த ஜாம்பிஸ் எல்லாம் இவங்களை விடாம துரத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த ஜாம்பிஸ்க்கு பயந்து அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு மூலையிலையும் உயிரை கையில பிடிச்சிட்டு பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்காங்கன்றப்ப ஹீரோட டீம்ல இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்கிற ஆளுகளை பாக்குறா. அந்த ஆளுங்களை பார்த்து கதறி அழுகிறா. ஏன்னா அவங்க எல்லாருமே இந்த பொண்ணோட குடும்பத்தை சேர்ந்தவங்க. சித்தப்பா பெரியப்பா முறை வேணும் ஆராய்ச்சிக்காக கடத்திட்டு வந்த அப்பாவி மக்கள்ல இந்த பொண்ணோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் சமாதானம் பண்ணி அந்த பொண்ணை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் கொஞ்சம் தூரம் கழிச்சு பார்த்தா செச்சர்ல ஒரு பாடி சதஞ்சிருக்கிறத பாக்குறா. அது வேற யாரும் கிடையாது, இந்த பொண்ணோட அப்பா தான். இப்படி இவங்களை துரத்திக்கிட்டு இருக்க இந்த ஜாம்பிஸ்க்கெல்லாம் கேப்டனா ஒருத்தர் இருக்கான். அவன் இந்த ஆராய்ச்சி பண்றதுக்கு காரணமானவன் ஜெனரல். அவன் இவங்க எல்லாத்தையும் கொடூரமா கடிச்சு கொலை பண்ணலான்னு பின்னாடி துரத்திக்கிட்டு இருக்கான். இவங்களும் இந்த பொண்ணை சமாதானப்படுத்தி அந்த இடத்துல இருந்து ஜெனரல் இருந்து தப்பிச்சு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த ஜெனரல் இவங்க எல்லாத்தையும் சுத்தி வளைச்சிடறான். அப்ப இந்த பொண்ணோட அப்பா குறுக்க வந்து இவங்க எல்லாரையும் காப்பாத்துறாரு. ஜாம்பிய மாதிரி இருக்கிற அந்த ஜெனரல் அந்த பொண்ணோட அப்பாவோட பல மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்கான். அந்த பொண்ணோட கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணோட அப்பாவை கொடூரமா அடிச்சு தூக்கி எறிறான். இருந்தாலுமே தான் பொண்ணை காப்பாத்துறதுக்கு
ஹீரோவுக்காக தன்னால முடிஞ்ச அளவுக்கு குறுக்க வந்து சமாளிக்கிறாரு. கட்டத்துல தன்னால ஜென்ரல இதுக்கு மேல சமாளிக்க முடியும்னு தெரிஞ்ச உடனேயும் தன்னால பேச முடியலனாலும் நான் பொண்ணுகிட்ட சைக்கிளே பேசுறாரு. இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்காதீங்க, இவனை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, இங்க இருந்து தப்பிச்சு போ. தான் பொண்ணுகிட்ட சைக்கிளே பேச அவளும் தான் மனசை கல்லாக்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா வெளியே ஓடுறா. ஹீரோ, செகண்ட் ஹீரோ, அப்புறம் இந்த பொண்ணு மொத்தமா எல்லாருமே அந்த இடத்த விட்டு வெளியே வந்து நிக்கிறாங்க. இந்த பொண்ணோட கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணோட அப்பாவை கொடூரமா கொள்றான் அந்த ஜென்ரல். கொன்னதுக்கு அப்புறம் இவங்க எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக அந்த இடத்த விட்டு வெளியே வரலாம் ட்ரை பண்றான். ஆனா அவனால வெளியே வர முடியல, ஏன்னா இவன் பண்ண பாவத்தினால இவன் சபிக்கப்பட்டிருக்கான், அதனால வெளியே வர முடியாது. அதே நேரம் இந்த நாலு பேருமே இந்த இடத்த விட்டு வெளியே வந்தனால இவங்களுக்கு இப்ப 85 வயசுக்கு மேல ஆகுது. இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியே போகலாம்னாலும் அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் இருக்கு, அந்த பள்ளத்தை தாண்டினாதான் இவங்களால வெளியே போக முடியும். இந்த இடத்த விட்டு வெளியவும் போக முடியாம இந்த இடத்துக்குள்ளயும் போக முடியாம நடுவுல வாசல்லயே நிக்கிறாங்க இந்த நாலு பேருமே. இன்னும் எத்தனை நாளைக்கு இவங்க உயிரோட இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தப்புமே பண்ணாத நாம இந்த சாபத்துல இருந்து எப்படி வெளியே வர போறோம்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு அந்த இடத்துலயே நிக்கிறாங்க இந்த நாலு பேரும். இந்த நாலு பேருமே இந்த இடத்த விட்டு தப்பிச்சாங்களா இல்ல இங்கேயே இறந்து போனாங்கன்ற விஷயத்தை காட்டாம ஒரு சஸ்பென்ஸோட இந்த படத்தை இங்கேயே முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு வீடியோட மறுபடியும் வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.